முதலாவது ஆரம்பம் மாத்திரமே அவசர கால சட்டத்தின் மூலமாகவோ
அல்லது வேறு எதுவும் அடக்கு ஒடுக்குமுறைகள் மூலமாகவோ எமது இந்த போராட்டங்களை ஒரு நாளும் தீர்க்க முடியாது. எங்களது இன்று இந்த குழுமியிருக்கும் இந்த இளைஞர் சக்தியுடன் இணைந்து நாங்கள் ஒவ்வொரு ஆசிரியர் குழாமும் சேர்ந்து இந்த போராட்டத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டிருப்போம். அவர்களுக்கு ஒரு விடயத்தை கூறிக்கொள்ள விரும்புகிறோம். எங்களை பட்டினியில் சாகப்படாதீர்கள். உங்களை இந்த நாட்டு மக்கள் 69 லட்சம் பேர் தெரிவு செய்ததற்கு காரணம் இந்த நாட்டில் நல்ல ஒரு பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப நம்பிக்கையில் நம்பிக்கை துறையை செய்த கோட்டபாய அவர்கள் உடனடியாக இந்த நாட்டை விட்டு வெளியேற வேண்டும். மக்களுக்கு ஜனநாயகத்திற்கு ஒரு விடுதலை கிடைக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக கோட்டபாய இந்த நாட்டை விட்டு வெளியேற வேண்டும். ராஜபக்சலாகே பவுலே கேக் பண்ணா நாங்க எலியட ஊ ரட்டட ஆப்போ கேன் ஓனமே ஆபே ரட்டட மே ரட்டே மங்கொள்ள காப்பு ராஜபக்ச பவுல நதி கரன் ஓனமே ரட்டே ஓம இரகே வல்லோட அவன் ஓனே ஓக கோ ஹோம் நவே ஓக இரகேதர அவன் ஓனே இரகேதர காம்பி கூறு கணம் கரற கொடலமா ஆபி தனுது நோவிசத கண்ட ஓனே மே ரட்டே பிரஜாதந்திரவாதி எரைவ கிசிமே வள கரண்ட பே அபி இட ஆண்டு வெளஸ் கரண்ட புளுவாங் அபி ரஜே ராஜ்ய வெளஸ் கரண்ட அதண்ட அபி ஆண்டு அபி பத் கரப்பு ஆண்டு ஓன மகுல ஓட ஆண்டுவ வெளஸ் கிரிமே ஐதிய புரவசியட தியனவா அபி தஞ்ச துண்ணே ஆண்டு வெளஸ் கரண்ட ஆண்டு வெரதி மார்க்கே கரணங்க அபி ஆண்டு வெளஸ் கரண்ட புளுவாங் அபை அபி ராஜ்யட அத தியன்ன ராஜ்ய கரு கரறவா ராஜ்ய பிசாபி பொது தேபல விநாச கரண்ட நது தமை பாரட பேல தியின்னே அபி அவசான உஸ்ம நதி வெனகாங் ராஜபக்ச பவுல மே ரட்டே அதுகா தமனகாங் அபி 2009 කිව්වා යුද්ධය අවසන් වෙනකොට එයාගේ පොළව ඉමිනකොට අපි කිව්වා මේ මුළු රටම හොරගම් කරන්න පොළව ඉමින්නේ කියලා. ඕක තේරුම් ගත්තේ බෞද්ධ සිංහල ජනතාව. අද කෙලවුණාම මාරණ බෑල දිනවා. ඒ නිසා රාජපක්ෂ පවුල කරපු වැරදි මේ සියලු දෙයක්ම මා අධිකරණයේ ඉස්සර ජනතා අධිකරණයේ ඉස්සර ගෙනල්ලා තියලා ඒවට විසඳුම් ලබා දීලා ඔවුන් හොරගම් කරපු සියලුම මුදල් මේ රට නැවත ආයතන ලබා දෙන්න ඕනේ. නාමල් රාජපක්ෂ Facebook එකේ දාලා තියෙනවා ඔහුගේ අමාත්‍යංශයෙන් අයින් වුණා කියලා. ඒ වාරියන්න ගෑණිව පිටරට යවලා මේ රටේ ඉඳන් ප්‍රවෘත්ති දානවා. ඒක මකුලක්වත් හරියන්න සිවිල් පුරවැසියෝ පාරට බෑලා තියෙන්නේ. කිසිම ජාතියක් ආගමකවත් කිසිම කුලයකටවත් ඇති ඇඟීමකින් නෙවෙයි මේ රටේ වෙච්ච විනාශය නැති කරලා දාන්න. මේ රටේ නැවතත් මෙවැනි සිදුවීමක් ඇති වෙන කිසිම රාජ්‍ය පාලකෙකුට අපි ඉඩ දෙන්න සිවිල් සමාජය එතන ඉන්නවා කියන එක තේරුම් ගන්න ඕන. මේ පළාත් සභාව ඉස්සර අපිට අපි කියන්නේ මේ රටේ නැවත හොරගම් කරන දේශපාලන යුගයක් ඇති නොවන පරපුරක් අදිරේක හදනවාමයි.